வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு உங்களுக்கு சோதனை என்றால் என்ன. ஏனென்றால் எல்லாரும் சொல்லுவாங்க இது ஒரு சோதனை என சொல்லுவார்கள். அவனுக்கு ஏற்பட்ட சோதனை ரொம்ப மோசமான சோதனை என்று சொல்லுவார்கள். சோதனை என்றால் என்ன, அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். நான்கு கட்டங்கள் போடுவீர்களானால் முதல் கட்டம், முதல் கட்டத்தில் ஏதோ ஒன்றை நீங்கள் சந்திக்கிறீர்கள். ஒரு பெண்ணை சந்திக்கிறீர்கள், அல்லது ஒரு ஆணை சந்திக்கிறீர்கள், அல்லது ஒரு அழகான காட்சியை சந்திக்கிறீர்கள், அல்லது ஒரு ஆபாசமான காட்சியை சந்திக்கிறீர்கள். ஏதோ ஒன்றை நீங்கள் சந்திக்கிறீர்கள், அல்லது வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஏற்படுகிற கற்பனை வருகிறது, அது மனசில் ஊசலாடுகிறது. அந்த ஊசலாடும்போது அதை குறித்து நீங்கள் சிந்தனையை அதன் பின்னாலேயே ஓட விடுகிறீர்கள். அதுதான் முதலில் ஏற்படக்கூடிய கட்டம். அடுத்த கட்டம், அது அசைவாடும் பொழுது எதன் மேலே பதிகிறதோ, அந்த அழகு மேலேயோ, அல்லது பணத்தின் மேலேயோ, அல்லது அங்கே இருக்கிற மணிப்பரிசை பார்க்குறீங்களே அதை மேலேயோ, யாரும் இல்லாத சூழ்நிலையை பார்க்கிறீர்களோ, அவைகளை முழுவதுமாக பதிகிறது மனது. அதற்கு அந்த பதிகிற மனதில் மனது உடன்பாடு ஆகிறது. அந்த உடன்பாட்டிலே சரி இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்கிற சூழ்நிலைக்கு வரும் பொழுது நீங்கள் மூன்றாவது கட்டத்துக்கு வருகிறீர்கள். அதை செயல்படுத்துவதற்கு திக்கு 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 திக்குன்னு மனசு அடிக்குது, கண் அந்த பக்கம் இந்த பக்கம் உருடுது, கழுத்தும் தலையும் அங்கே இங்கேயும் பார்க்குது, பதட்டப்படுகிறீர்கள், பதட்டம் அலை மோதுகிறது. அப்பொழுது மூச்சு கூட திணறும். மூச்சு விடுவதற்கு திடீர்னு விடாமல், லகுவாய் விடாமல் திக்கி திக்கி விடுகிறீர்கள். ஆகவே அது கனமான மூச்சாகவும், அதிலே சூடான மூச்சாகவும், அதற்கு உடன்பட்டு செயல்படுகின்ற செயலாகவும் நடமாடப் போகிறீர்கள். பார்க்குறோம் கதவை கொஞ்சம் அடைத்திடலாம் என்று மெதுவாய் நடக்கிறீர்கள். அது பெரிய சத்தமாக கேட்கும். இது மூன்றாவது கட்டம். இந்த மூன்றாவது கட்டத்திலே சோதனை எவ்வழிகளிலே வருகிறது என்று பார்ப்போம். நான் புத்தகமாகவே எழுதியிருக்கிறேன். இதை நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நடிப்பு மாதிரி வருகிறது. சரீர தேவையை வரும்போது அதை நினைக்கிறீர்கள், உணர்ச்சியை பெருக்கெடும் பொழுது அதை நினைக்கிறீர்கள், மனதில் ஆசை பெருகும்போது அதை நினைக்கிறீர்கள், அது திருப்தி அடையாமல் நீங்கள் செயல்படுவதற்காக, கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, பரிசுத்தத்தை திருப்திப்படுத்துகிறதுக்காக அல்ல, நம்முடைய சுயத்தையும் நம்முடைய சரீரத்தினுடைய ஆசையையும் நம்முடைய மனதில் ஏற்பட்ட அந்த கற்பனையினுடைய அந்த பூரிப்பையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அந்த ஆசைப்படுகிற ஒரு காரியம்தான் செஞ்சிடறீங்க. இப்போ நீங்கள் அடுத்து பாருங்கள், தாவீதனுடைய கதையை நான் சொன்னேனே, அதை நினைத்து பார்ப்பீர்களானால் அவருக்கு இப்படித்தான் ஆயிருக்கணும். அப்புறம் அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறான். வேலைக்காரர்களிடத்தில் எப்படி சொன்னான் என்று தெரியாது, என்ன வார்த்தைகளை சொன்னான் என்று தெரியாது. அவர்கள் அவளை சொல்லி அவளை கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவனுடைய எண்ணம் கற்பனை ஊசலாடிக்கொண்டிருந்தது நினைவுக்கு வந்து விடுகிறது. அப்பொழுது அவன் மனநிலைமையிலே என்ன நினைக்கிறான் என்றால், இது நமக்கே வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த சிந்தனை எங்கே போகிறது, இவளுடைய கணவனை எப்படியாலும் கொண்டு வந்து இவளோடு இணைத்து விட வேண்டும். அப்பொழுது நான் அவளோடு இருந்த அந்த சம்பவமானது மறைக்கப்படும் என்று நினைக்கிறான். அதைத்தான் நாத்தான்வேல் ரொம்ப அழகாக பேசி முடிச்சிட்டார். சோதனை எப்படி வருகிறது, சோதனையில் எப்படி விழுகிறார்கள், அதற்கப்புறம் மனதில் நிம்மதி இல்லை, அது எத்தனையோ வருஷம் ஆகிவிடுகிறது.
பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மனிதன் எப்படி இடம் கொடுக்கிறான் என்பதை குறித்து மார்க்கு 13 1 23 வசனத்தில் 4 விதமான நிலத்தை குறித்து இயேசு சொன்னார். வழியருகே கிடந்த நிலம், மண்ணில்லாத கற்பாறை, முள் நிறைந்த ஒரு நிலம், நல்ல நிலம். இந்த பிரதிபலிப்பு நமக்கு அப்படித்தான் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட 4 விதமான நிலங்களாக நாம் வாழ்கிறோம். அதில் எப்பொழுதும் பண்பட்டு பூரணமாய் எந்த கனியும் முளைத்து கனி கொடுக்கக்கூடிய நிலமாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த சோதனையை வரும்பொழுது ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை ஜெயிக்கிறது நம்மளால் இல்லை, நாம் ஆண்டவருடைய உதவியை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை பலனை கேட்க வேண்டும். அதை நம்ம எங்கே தருகிறார் என்றால், ஒருத்தன் சொல்கிறான், இப்போ உள்ள மாடனா அந்த யூதர்கள், உலகத்திலேயே தேவன் தேர்ந்தெடுத்து கொண்ட யூதர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவரோ அவர்களை வைத்து அநேகரை இந்த உலகத்தையே ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவங்க நினச்சா இந்த கடவுள் நமக்கு தான் சொந்தம், மற்ற எவருக்கும் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி அவர்கள் கெட்டவர்களாகிவிட்டார்கள். அதை குறித்து நான் 1966 ஒரு பதிப்பகம் எழுதியிருக்கிறேன். இவர்கள் நல்லவர்களே அல்ல, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான், நம்மை போன்ற பாடுள்ள மனிதர்கள். அது கூட நல்ல வார்த்தையை நான் சொல்லணும், நம்மை போன்ற பாடுள்ளவர்கள். அவர்கள் ஒன்றும் இருதயம் வந்து தங்க இருதயம் கிடையாது, அவர்கள் சின் ப்ரூஃப் ஹார்ட் அவங்களுக்கு கிடையாது, பாவத்தினால் பாதிக்கப்பட முடியாத ஒரு மனது அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் நம்மை விட ஒர்ஸ்டானவர்கள் தான், எல்லா மனிதர்களைப் போல அவர்களும் தான். இப்போ அவர்கள் என்ன ஆரம்பிக்கிறார்கள், உலகம் பூரா போய் இந்த புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய அழிக்கப்பட வேண்டிய இந்த ஜென்டைல்ஸ், அவங்களை எப்படியாவது நம்ம பக்கம் சேர்த்து வச்சுக்கிடுவோம், அவங்களை யூதராக்குவோம். இதை ஐயா நீங்கள் எப்படித்தான் போனாலும் இந்தியாவில் என்ன சொல்கிறான், பிராமணன் எல்லாம் சேர்ந்து நீங்கள் சூதரவாள் சூதரவாள் தான். நான் ஒருத்தர் சொல்கிறான், நான் பிராமணர்களிடத்திலே படித்தேன், பிராமணர்களிடத்திலே பழகினேன், நான் பிராமண பாஷையெல்லாம் பேசுவேன், பிராணத்துடன் இருக்கின்றேன் அப்படின்னு எவனும் சொல்லிகிட்டு இருப்பான்னா அவன் என்ன சொல்லுவான், நீ சூதரவாள் சூதரவாள் தான். ஆகவே தான் அவன் என்ன நினைக்கிறான், நீ யூதன் அல்ல, நீ அழிக்கப்படுவதற்காக உண்டாக்கப்பட்டவன் என்று நினைக்கிறான். நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு சிலர் அமெரிக்காவுக்கு போனவர்கள் யூதர்கள் ஆகிட்டாங்களாம். நான் சொன்னேன், டே நான் இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளடா, நான் அவனுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து யார், அவர் யூதர், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரை போல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தேசுவை நான் பிறக்கவில்லை, இல்லை கிறிஸ்தேசுவின் குடும்பத்தில் பிறக்கவில்லை, கிறிஸ்தேசுவின் இரத்தத்திலே நான் கழுவப்பட்டவன். அப்படியானால் நான் கிறிஸ்தேசுவனுக்கு சொந்தமானவன், கிறிஸ்தேசுவிலே நான் இருக்கிறேன், அவரை போல நான் வாழ வேண்டும் என்று தான் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிப்பதற்கு வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளே இல்லை, இயேசுவிலே உண்டு. நீ யூதனாக சேர்ந்து யூதனாக வாழ்ந்து நீ எங்கே ரட்சிக்கப்பட போகிற, இயேசுவில் தான் ரட்சிப்பு உண்டு, வேறு யாராலையும் ரட்சிப்பு கிடையாது உலகத்தில். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அப்படின்னா, ஒரு இந்துவாக இருந்த அந்த அம்மாள் தனக்கு கிடைத்த அந்த கனவிலே, உன் மடியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, அவர் எனக்காக வள, நான் இயேசு என்று சொன்னார். அந்த இயேசுவுக்காக வளர்த்து என்னை இயேசுபிரானின் ஊழியனாக வைத்து விட்டு போனாள். அந்த அம்மாவுக்கு இயேசு பற்றி தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்னை என் தாய் என்னை இயேசு இடத்துல வளர்த்தாள். கிருபை நிறைந்த அந்த தேவனிடத்தில் நான் வாழ்வதற்கு நமக்கு இந்த நல்ல சாக்கியம் கிடைத்திருப்பதனாலே சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான்.